வாழ்த்துக்கள். லைவ் இன்று ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாத்துலேயும், யூடியூப் எல்லாத்துலேயும் இன்றிலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். முதற்கட்டமாக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதை ஆரம்பித்திருக்கிறோம். தலைவர் பிறந்த நாட்களில் கொண்டாட்டத்தை விரும்புவதில்லை. சென்ற ஆண்டு மிகப்பெரிய மழை வெள்ளம் பாதிப்பினாலே நம்முடைய அலுவலகம் கூட மழை வெள்ளத்திலே பாதிப்படைந்ததுனால பிறந்த நாளுக்கு தலைவரை கூட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதையெல்லாம் சுட்டி காட்டி இந்த முறை தலைவர் கண்டிப்பாக பிறந்த நாளுக்கு அலுவலகம் வர வேண்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டதன் பேரில் இந்த தடவை தலைவர் பிறந்த நாளுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதன் தொடர்ச்சியாக பிறந்த நாள் கொண்டாடப் போகிறோம் என்று நாம் அறிவித்தவுடன் தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலிருந்து ஆங்காங்கிருந்து தொண்டர்களும் கட்சியினரும் தலைவருடைய ரசிகர்களும் திரண்டு வருவதாக கேள்விப்படுகின்றோம். எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் தலைவரை நீங்கள் சந்தித்து வாழ்த்து கூற எந்த தடையும் இல்லை, நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் அங்கிருந்து வரும்பொழுது மிக பாதுகாப்போடு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மழை அதிகமாக இருக்கின்றது, மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது, சாலைகள் சரியாக இல்லை என்பதை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆகையினால நீங்கள் வாகனங்களில் வரும்பொழுது மிக ஜாக்கிரதையாக இங்கே வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிறகு நீங்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக வீடு போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இங்கே வந்து நாளை காலையில் தலைவர் தலைமை அலுவலகம் வந்துவிட்டு இங்கிருந்து அந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்புக்கு சென்று அங்கே எல்லோரையும் நம்ம எல்லோரையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற சம்மதித்திருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் சென்னை வர வேண்டும், தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வேண்டுகோள் விடுத்து உங்கள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக இப்பொழுதே அவருடைய நன்றி உரை மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க காத்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே அனைவரும் வர வேண்டும், பாதுகாப்போடு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உங்களை எல்லாம் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக துணைத் தலைவர் தங்கவேலு அவர்கள் பேசுவார். மைய உறவுகளுக்கு வணக்கம். நம் தலைவர் நம்மவரின் 68வது பிறந்த நாள் விழா நாளைக்கு வந்து சீரும் சிறப்பாக நம்முடைய தலைமை அலுவலகத்திலும் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸிலும் நடைபெற இருக்கின்றது. நம்மளை பொறுத்தளவு வந்து இந்த நவம்பர் மாதம் அது வந்து நற்பணி மாதமாக நம் செயலாற்றி வருகின்றோம். தலைவரோட பிறந்த நாளை வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன நம்ம நாள் முழு நற்பணிகளை வந்து மக்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட ஒரு 45 வருடமாக தலைவரோட பிறந்த நாளை நம்ம வந்து மக்களுக்கு எந்த வகையில் நாம் வந்து உதவி செய்வோமோ அந்த வகையில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் பார்த்தா மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, உணவு வழங்குதல், அப்படி இப்படி பல நற்பணிகளை நம்முடைய மைய உறவுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு வந்து தலைவர் வந்து எல்லாருமே சந்திக்கிறாங்க, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னால் வந்து அலுவலகம் வருகிறார், அலுவலகத்தில் வந்து நம்மளுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நாளைக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து நம்முடைய கட்சி தொண்டர்கள் வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம மௌரியா சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிராவல்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கினீங்க. சென்னை பொறுத்தவரை பெரிய மழை இன்னைக்கு இல்லை, இன்றைக்கி யாரும் பயந்துக்க வேண்டிய இல்லை. லாஸ்ட் டைம் வந்து மிகப்பெரிய மழை இருந்துச்சு, இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து மழை வந்து கை கொடுத்துருக்கின்றது. எல்லாம் ஒவ்வொரு வருஷம் பார்க்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பெரிய மழையாக இருக்கும், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது. சென்னைக்கு வந்து அவசியம் வாங்க. ஒரு சில கேட்டுகிட்டே இருக்கீங்க, நேற்று கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் சென்னையில் மழையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மழை இந்த தடவை வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கின்றது. அதனால் வந்து தமிழகத்துலேருந்து நம்மளோட மைய உறவுகள் அவசியம் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த நல்ல நாளில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்முடைய பண்டிகை நாள். நம்ம ஊரின் பிறந்த நாள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகை நாள். நீங்கள் அனைவரும் நேரில் வந்து தலைவர் அவர்களை வாழ்த்த வேண்டும், வாழ்த்தி அவருடைய வணக்கத்தை நம்ம தெரிவிக்க வேண்டும். இந்த செலிப்ரேஷன் தலைவரோட வந்து சந்தோஷம் நம்ம செய்வோம். மக்களுக்கு முடிந்த அளவு வந்து உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம், இன்னும் செய்வோம். வருக வருகன அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி.
வணக்கம். நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயி ஊக்குவிக்கிற விதமா எல்லா விவசாயிகளுக்கும் இயற்கையான முறையில் பண்ணி நீங்க கடவுளா மாறுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நுண்ணுயிர் மூலியமா மண்ணை பலப்படுத்த முடிகிற சகலகல வல்லவராக இருந்தாலும் கூட அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் தான் விளைச்சல பெருக்கு, அதை கூட அறிவிச்சு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய மகா சித்தனை சொல்ல அந்த அளவுக்கு எல்லாமே அறிஞ்சிருந்தாலும் கூட விவசாயிகள் வாழ்ல வளம் பெறும்னு சொல்லி அவரோட அனுதினம் சொல்லிட்டு இருக்காரு. அதன் மூலம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் இல்லை இந்தியா முழுவதுக்கும் அந்த இயற்கையான விவசாயத்தை ஏற்பாடு பண்றதுக்கு அதுக்கு உண்டான நுண்ணுயிர் எல்லாம் பண்ணி விழிப்புணர்வை பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் ஆசியோட இந்த பிறந்த நாள் அவர் மனசார வாழ்த்துல பெருமை அடைகிறோம். இன்னைக்கு தமிழகத்திலிருந்து நிறைய பகுதியிலிருந்து விவசாயிகள் வந்துட்டு இருக்காங்க. அத்தனை விவசாயிகளும் பாதுகாப்பா வரணும்னு சொல்லி துணைத்தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால பாதுகாப்பா பத்திரமா வாங்க, வந்து இந்த விழாவில் கலந்துட்டு தலைவரோட சேர்ந்து அந்த வாழ்த்து சொல்லிட்டு எல்லாரும் வந்த மாதிரி அமைதியா பாதுகாப்பா செல்லாங்கிற இந்த நல்ல நாள்ல தலைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். மைய உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைவரோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பா இருக்கு. இருந்தாலும் துணைத் தலைவர்கள் சொன்னது போல வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து நிறைய நிர்வாகிகள் வாகனங்கள்ல வர்றதா தொடர்ச்சியாக எங்களுக்கு பதிவுகள் வந்துட்டே இருக்கு. தலைவருக்கு எப்பயுமே நம்ம நிர்வாகிகளோட குடும்பங்கள் பத்தியும் ரொம்ப அக்கறை இருக்குங்கிறது நீங்க உணர்வீர்கள். ஆகவே துணைத் தலைவர்கள் சொன்னது போல அந்த பாதுகாப்பா இங்க வந்து இங்க அதை கொண்டாடிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு ஒன்று. ரெண்டாவது, கடந்த சில மாதங்களில் நடந்த நிகழ்வுகள் எதுவும் முறையா முழுமையா நேரலையில வரல, லைவ்ல வரல அப்படிங்கிற குறைபாடு இருந்துட்டு இருந்தது, அதை ஒத்துக்கிறோம். அதுக்கு பல சில தொழில்நுட்பங்கள் காரணங்கள் இருந்துச்சு. அந்த தொழில்நுட்ப காரணங்கள் எல்லாம் இந்த முறை மிக சரி செய்யப்பட்டிருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாலே இதுக்கான ஒரு சாம்பிள் டெஸ்டிங் இதெல்லாம் பார்த்துருக்கு. துணைத்தலைவர் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த லைவ் முறையா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாளைய நிகழ்வு எப்படி இருக்க போகுங்கிறதுக்கு முன்னோட்டமாக இன்னைக்கே துணைத் தலைவர்கள் உரையாற்றிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீமிங் எப்படி, இப்ப நம்ம தலைமையகத்திலிருந்து இது பேசிட்டு இருக்கோம், இந்த ஸ்ட்ரீமிங் எப்படி வந்திருக்கு, இதுல ஏதாவது இன்னும் முன்னேற்ற வேண்டி இருந்தாலும் நீங்க கருத்துக்கள் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, சரிபடுத்திக்கலாம். நாளை நம்ம சிறப்பா நிகழ்வை கொண்டாடுவோம். நேரலையில் நாளை காலையில 10 மணிலிருந்து டெலிகாஸ்ட் இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூணுலயும் இருக்கு. இன்ஸ்டாலையும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவசியம் வந்து நண்பர்களுக்கெல்லாம் வந்து என்ன எல்லாரும் லைவ் கொடுக்கணும் லைவ் கொடுக்கணும்னு கேட்டீங்க, இப்ப லைவ் ஏற்பாடு பண்ணியாச்சு. இதை விரிவா பகிர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான பேர் தலைவரின் செய்தியை பாக்குற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யணும். இப்ப வந்து பாலஸ் இன் யுவர் கோட் கண்டிப்பா சிறப்பா நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இன்னொன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், தலைவருக்கு நேரலையில ஆங்காங்கே நடைபெறும் நிகழ்ச்சிகளை நாளைக்கு அவருக்கு ஸ்கிரீன் பண்ணி காட்ட போறோம். ஆகினால இங்க வர தலைவர்கள் இல்லாம தொண்டர்கள் இல்லாம ஆங்காங்கு நிகழ்ச்சிகளை செய்பவர்கள் நேரலையில கலந்துகிறதுக்கு தொடர்பு கொள்ளலாம். ரெண்டாவது, இதுவரை நீங்கள் பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள் என்ற வீடியோ மற்றும் போட்டோகிராஃப்ஸை தலைமை அலுவலகத்துக்கு அனுப்ப கேட்டிருந்தோம், அதையும் அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர். அதையும் நம்ம தொழில்நுட்ப டீம் வந்து செந்தில் ஆர்மோ இவர்களோட சேர்ந்து ஸ்கிரீன்ல எடிட் பண்ணி அழகா தலைவருக்கு நேரடியாக காட்ட போறாங்க. முதல் முறையாக நீங்கள் செய்யும் பணியை தலைவருக்கு நேரலையில் மட்டுமல்ல நீங்கள் இதற்கு முன்பு செய்த பணியையும் நேரடியாக காட்ட போறோம். ஆகினால அனைவரும் இதில் கலந்துக்கிட்டு கட்சி மக்கள் நீதி மய்யம் ஒரு பெரிய எழுச்சியான பெரிய கட்சி. இந்த கட்சி வந்து அடுத்து வந்து வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு 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 முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ.